வாங்க அது என்னென்ன மாடுகள்னு காட்டலாமுங்க. ஒரு காரி மாடுங்க, ரெண்டு கரம்பை மாடு, ஒரு வெள்ளை மயிலை மாடுங்க. இதோடைய தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்லலாம் வாங்க. வெள்ளை மயில் மாடுங்க, கரை வந்து 2 to 2.5 லிட்டர் கறக்குங்க. மொத்தமாக 2 to 2.5 லிட்டர் இருக்குங்க. அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. இது வந்து ரெண்டாம் நீத்துங்க, கடப்பால் முளப்புங்க. ரெண்டு பக்கம் வந்து தாமணி சுழி இருக்குதுங்க. இது வந்து சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குதுங்க. உடனடியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி சுழி இருக்குங்க. அதாவது உடனே மாறலைங்க, இது மாதிரி ஜோடி சுழியாக இருக்குங்க. இது மாதிரி ஜோடி சுழியாக இருக்குங்க. இது வந்து மாறலாத கழிப்புங்க, இது கழிப்பு இல்லைங்க. ஆனால் மடியாக நல்ல ஒரு சில மடி காட்டலாம் பாருங்க. மடியாக நல்ல ஒரு சில இருக்குங்க. நேரம் 2 லிட்டர் கரை வருங்க. மொத்தம் 2 லிட்டர் மடியில் இருக்குங்கன்னா நம்ம கண்ணுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம கறக்குங்கிற பொறுத்தானுங்க. இந்த மொத்த பால் மடியில் இருக்க 2.5 லிட்டர் இருக்குங்க. சுத்தமாக கறந்தீங்கன்னா இதோடைய இது பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு கண்ணு 40 நாள் காலை கண்டுருங்க. அதை அடுத்து பக்கத்தில் பார்க்கலாமுங்க. இது வந்து காலை அணைச்சி தான் கறக்கணுங்க. இதோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா சொல்லியிருக்கோங்க. 40 நாள் காலை கண்டுருங்க. கண் நல்லா கண்டுதானுங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒச்சமாக போச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் சுழிங்க. இந்த கண் இந்த தொப்புளுக்கு பின்னாடி வந்துருக்கு பாருங்க. இந்த நீர் சுழிங்க, கண் வந்து நீர் சுழிங்க. மற்றபடி கண் நல்லா கண்ணுங்க. வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 விற்பனை பதிவு இருக்குது. 4 மாடோட விற்பனை பதிவு பார்க்க போகிறோங்க. சுத்தமான காங்கேய மாடுகளுடைய 4 மாடுகளோட விற்பனை பதிவு. 4 கறவை மாடுகளுங்க. வாங்க அதை என்னென்ன மாடுகள்னு காட்டலாமுங்க. ஒரு காரி மாடுங்க, ரெண்டு கரம்பை மாடு, ஒரு வெள்ளை மயிலை மாடுங்க. இதோடைய தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்லலாம் வாங்க. 4 மாடுகளுடைய விளக்கங்கள் அடுத்து நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு மாடை பார்க்கலாம். முதல்ல வந்து மயிலை மாடு பார்க்கலாமுங்க. கடைசியாக நிற்கிற மயிலை மாடு, இது வந்து கரம்பு மாடு. இது வந்து வெள்ளை மயிலை மாடுங்க. இதுலேருந்து பார்த்துட்டு போகலாங்க. வணக்கங்க, என் பேர் கார் வந்துங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்கு இருக்குது, நம்ம மாமா வீட்டில் இருக்குது விற்பனைக்கு. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் மாடுங்க. வெள்ளை மயில் மாடுங்க, கரை வந்து 2 to 2.5 லிட்டர் கறக்குங்க. மொத்தமாக 2 to 2.5 லிட்டர் இருக்குங்க. அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. இது வந்து ரெண்டாம் நீத்துங்க, கடப்பால் முளப்புங்க. ரெண்டு பக்கம் வந்து தாமணி சுழி இருக்குங்க. மா நல்ல குணமுங்க. பொம்பளை உள்ள யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. ஒரு மடி தொட்டல் கம்மியாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கால் அணைச்சும் கறந்துக்கலாமா, அணைக்காமையும் கறந்துக்கலாமுங்க. லேடிஸும் கறந்துக்கலாமுங்க. நல்ல சாது ஓனம் மாடுங்க. குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. தவிடு தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. தீவனமும் நல்லா சாப்பிட்டுக்குங்க. சுழியில் சுத்தமுங்க. சுழியில் வந்து எதாவது வந்து வச்சவங்களும் இருந்தால் ரிட்டர்ன் எடுத்துக்கலாமுங்க. இது வந்து 58,500 சொல்லியிருந்தேங்க. 58,500ங்க. ஃபைனல் ரேட்டில் அப்புறம் கால் பண்ணாங்கன்னா அதை வந்து அனுசரிச்சு பேசிக்கலாமுங்க. இன்னொரு ஒரு 1-2 நாள் கண் போட்டுருவோங்க. நிறைய சேனை இன்னொரு 2-1 நாள் கண் போட்டுருவோங்க. இந்த மயில மாட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழே கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில் வேணுமோ தெரிஞ்சுக்கலாமுங்க. எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்திட்டே நீங்கள் வந்து மாடுகள் வாங்கிக்கலாங்க. நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கினாலும் சரிங்க, அட்வான்ஸ் பே பண்ணி விட்டு நீங்கள் ஆட்டோவில் அனுப்பிடுறோம் அப்படின்னா கிலோமீட்டருக்கு 13 ரூபா வருதுங்க. எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிச்சுட்ருலாமுங்க. பால் 2 to 2.5 லிட்டர் வருங்க ஒரு வேலைக்கும். கண் வந்து இன்னும் 2-1 நாள் போட்டுருவோம். ஆமாம் சரி, நிறைய சேனை இன்னும் 2-1 நாள் கண் போட்டுருவோம். இது தவிர்த்து வேறு என்னென்ன இது சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்க, நல்ல வெள்ளை மயில மாடுங்க, 4 கால் கருப்பு இருக்குங்க, நல்ல விளாறுக்கும் மாடுங்க, சுத்தமான காங்கிய மாடுங்க. இப்போ நம்ம சொல்கிறத என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான காங்கிய மாட்டம் வந்து கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த மணப்பாறை மாடு கிராஸ் இதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. இதை வந்து ஒவ்வொருத்தர் வந்து விலை அதிகம்னு சொல்லுவாங்க. மணப்பாறை மாடு, மணப்பாறை மாடுகள், உப்பளமங்கலத்து மாடுகள் தான் நம்ம வந்து விலை கம்மியாக கொடுக்கலாமுங்க. சுத்தமான காங்கிய மாடு, அதனால தான் வந்து இது வந்து 58,500 விலை சொல்லியிருக்கிறோங்க. ஏதோ 1-1,000 வந்து குறைச்சி கொடுக்கலாமுங்க. அதை வந்து கால் பண்ணாங்க, அதுக்கு வந்து சொல்லிக்கலாமுங்க. பல் வந்து கடை முளப்புங்க. நல்ல மாடு, நல்ல சாதுவான மாடுங்க. கடுதறிக்கு நல்ல லட்சணமான மாடுங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா தாமணி சுழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்குறீங்க, வாங்கினா நான் பண்ணம்பாடி பெருகும்பாங்க. தாமணி சுழி இந்த பக்கம் சைடு இருக்குங்க, இந்த இடத்துல இருக்குங்க. இதுமாதிரி அதே சேம் சைடு அந்த பக்கம் இருக்குங்க, இந்த சைடுங்க. இது வருங்க, இது தாமணி சுழிங்க. ஆமாங்க, இதேமாதிரி அந்த பக்கம் சைடு இருக்குது. அது வந்து சிறப்பானதுங்க. தாமணி சுழி இருந்ததுன்னா கடுதறிக்கு வந்து பண்ணம்பாடி பெருகும்பாங்க. ஆ, மாடியில் மற்றபடி எந்த உச்சமும் இல்லைங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் தொடர்புகளும் பார்த்துக்கலாங்க. கருக மயிலை மாடுங்க. இது வந்து நல்ல கருகையான கருக மயிலை மாடுங்க. இது வந்து 3 நீத்துங்க. கடைப்பல் வந்து சேர்ந்துருச்சுங்க, கடப்பல் முளப்புங்க. இது இது வந்து சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் இருக்குதுங்க. உடனடியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி சுழி இருக்குங்க. அதாவது உடனே மாறலைங்க, இது மாதிரி ஜோடி சுழியாக இருக்குங்க. இது மாதிரி ஜோடி சுழியாக இருக்குங்க. இது வந்து மாறலாத கழிப்புங்க, இது கழிப்பு இல்லைங்க. நான் வந்து தெளிவாக எல்லாமே சொல்லிடலாமுங்க. இது வந்து கழிப்புக்கு சேராதுங்க, ஜோடி சுழி. அடுத்தது வந்து கரவை பார்த்தீங்கன்னா நேரம் 3 லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க.
மொத்தம் 3 லிட்டர் இருக்குங்க, 3 to 3.5 லிட்டர் இருக்குங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு எவ்வளோ விட்றோம் எவ்வளோ நம்ம கறக்கிறங்கிறத பொறுத்தானுங்க நம்மளுக்கு. ஆனால் மடியில் பால் 3 to 3.5 லிட்டர் இருக்குங்க, கேரண்டியாக இருக்குங்க. நல்ல சுத்தமான காங்கி மாடுங்க, நல்ல கருமயிலே மாடுங்க, நல்ல விளாடுற கொம்பளை, நல்ல பொம்பளை உள்ள யாரும் பிடிச்சிக்கலாமுங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, கால் அணைக்காமல் கறந்துக்கலாங்க, யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. ரொம்ப அமைதியான மாடு, சாதுவான மாடுங்க. பால் வந்து 3 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் வரும், நான் 3 லிட்டர் சொல்லாமுங்க. 3 லிட்டர் மடியிலுக்கு நீங்கள் கண்ணுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கறக்கிறங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து கண்ணுக்கு போக 3 லிட்டர் கறக்கல அப்படிம்பாங்க. அந்த கண் 10 நாள் கழிச்சு கண்ணு குடிச்சோன்னா 3 லிட்டர் போல் எந்த கோடுக்கும் பத்தாதுங்க. அதனால் நான் முன்மையை சொல்லி கொடுத்துருவோனுங்க. கண்ணு காலக்கண்ணுங்க, காலக்கண்ணு அடுத்து பார்க்கலாமுங்க. போட்டு இப்போ வந்து 10 நாள் ஆகிருக்குதுங்க, 10 நாள் ஆனால் காலக்கண்ணுங்க. மடியில் பால் 3 லிட்டர் இருக்குங்கண்ணா, அதில் வந்து நம்ம எவ்வளோ கண்ணு கூட எவ்வளோ கறக்கிறங்கிறது வாங்கிட்டு போகிற விவசாயிகளை பொறுத்து இருக்குங்க. ஆனால் மடியில் சுத்தமாக பாலை கறந்தால் 3 லிட்டர் கேரண்டியே வருங்க. என்ன இது வந்து 69,000 ரூபா சொல்லியிருக்கிறோம். இல்லை அது நீங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ரேட்டுங்க, அதுக்கு மேலே வேணால் அவங்க டீட்டெயில் கேட்டு அவங்க வாங்கிக்கலாம். நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அதுக்குண்டான ரேட்டு அவங்க எப்படி கேட்குறாங்கிற பொறுத்து பேசிக்கலாம். ஃபைனல் ரேட்டுங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. இதை தவிர்த்து வேறேன்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து காலக்கண்ணுங்க, அந்த கண்ணை அடுத்து பார்க்கலாமுங்க. கண்ணு பார்த்தா சுழி சுத்தமுங்க, கண்ணுக்கு வந்து நெத்தியில் வந்து ஒரு சுழிதான் இருக்குதுங்க, இங்கே ஸ்தானத்தில் வந்து ஒரு சுழிதான் இருக்குதுங்க. கண் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு வளர்த்தலாமுங்க, பார்த்த ஒரு அமைப்பாக தான் தெரியுதுங்க. நான் வந்து நம்ம முடிவாக சொல்ல முடியாதுங்க, நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல முடியாது. சுத்தமான மயிலை காலைக்கின்றுங்க, நல்ல குறுமுகத்தை, நல்ல கண்ணமுடியும், நல்ல காது, நல்ல வால் சின்னத்தோ, நல்ல கண்ணாக தான் தெரியுதுங்க. திமிழ் அமைப்பு எல்லாமே இது வந்து இப்போ இளங்கனில் நம்ம வந்து முடிவாக சொல்ல முடியாதுங்க. இது வந்து எப்படி பூச்சிக்கு ஆகாமல் ஆகாது அப்படிங்கிறது இன்னொரு 6 மாதம் போனதை கண்ணை பற்றி சொல்ல முடியுங்க. இப்போதைக்கு பார்த்தா இருக்கிற அமைப்புகள் பார்த்தா எல்லாமே வந்து நம்ம காலைக்கு பிறந்ததுன்னு கண்ணு, அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல கண்ணாக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம மட்டும் செவலை காலைக்கு பிறந்ததுங்க, ஆனால் கண்ணு மயில கண்ணுங்க, அதனால் வந்து கண்ணு வந்து நல்ல கண்ணாக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. கண்ணுக்குட்டியோட சேர்ந்து 69,000 ரூபா சொல்லியிருக்கிறோம். அப்புறம் கால் பண்ண சொல்லுங்க, பேசிக்கலாமுங்க. அடுத்த மாடு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், வால் சன்னமான மாடுங்க, மடியாமல் நல்ல ஒரு சில நல்ல மடியாமான மாடுங்க, நல்ல மடியாக இருக்குங்க. கால் சுண்டுகால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வால் நல்ல இறக்கம் இருக்குங்க, வால் நல்ல பயிர் வாழாக இருக்குங்க. இது மாதிரி புறமாடில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு தான் கன்றுகள் நல்ல கன்றுகள் போடுங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கரம்பை மாடு தானுங்க. மூணாவது பார்க்க போகிறது வந்து இது வந்து கரம்பு மாடுங்க. கரம்பு கிடறீங்க, ஆறுவல் கிடறீங்க, தலையித்துங்க. இது வந்து அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க, இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது கண் வந்து காலக்கண்ணு தானுங்க, இது கண் காலக்கண்ணுங்க. போட்டு வந்து ஒரு வாரான காலைக்கன்றுங்குது. இது வந்து நல்ல கிடறி, நல்ல காங்கியும் கிடறி, நல்ல விளாட கும்பல் வரும் நாளைக்கு, நல்ல கிடறியே வருங்க. குணம் நல்ல குணமுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆறு பல்லுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு நல்ல சைஸுங்க. இது திமிழ் அமைப்புலேருந்து நீங்கள் கொம்புலேருந்து எல்லாத்துலேயும் நல்ல மாதிரி, நல்ல கண்ணாமூலம், நெத்திப்பட்டி விளாசம் எல்லாமே இருக்குங்கண்ணா. இது மாதிரி வந்து முது சட்டை அகலம் வேணுங்க. இந்த முது சட்டை அகலம் வேணுங்கன்னா புறமாட்டில் அகலமாக இருக்குது, நல்ல வால் சன்னமாக இருக்குது, நல்லா மடியாமல் நல்ல ஒரு சில மடி காட்டலாம் பாருங்க, மடியாமல் நல்ல ஒரு சில இருக்குங்க. நேரம் 2.5 லிட்டர் கரை வருங்க. இது மொத்தம் 2.5 லிட்டர் மடியில் இருக்குங்கன்னா நம்ம கண்ணுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் எவ்வளோ நம்ம கறக்கணுங்கிற பொறுத்தானுங்க. நம்ம மொத்த பால் மடியில் இருக்க 2.5 லிட்டர் இருக்குங்க. சுத்தமாக கறந்தீங்கன்னா நல்ல பால் இருக்குங்கண்ணா. வால் நல்ல வாளுங்களா, நெடியமான வாளுங்க, வாலில் ஒன்று கழிப்பு வர, நல்லா புறமாடு நல்லா அகலமாக இருக்குங்க. சுழி எல்லாமே சுத்தமுங்க, பல் 8 பற்கள் இருக்குதுங்க, சுழி சுத்தம், நல்ல கை கால் கருப்பு இருக்குது. மா நல்ல மாடுங்க, நல்லா ஓட்டி விட்டு பாருங்கள், நல்லா கை கால் நல்லா சுண்டு காலில் எதுவும் கிடையாது, நல்லா நடக்குங்க, நல்லா கருமையில் கிடறீங்க. இது வந்து ஆறுவல் கிடறீங்க. கண்ணு காலக்கண்ணுங்க, கண் அடுத்து போய் பார்க்கலாமுங்க. இது வந்து பாருங்கள், இந்த கிடாரியோட காலைக்கன்றுங்க. இது 14 ஆண்டு, இது காலைக்கண்ணு தானுங்க. நல்லா நீட்டு போகல, நல்ல வால் சன்னத்தில் இருக்குங்க, நல்ல திமிழ் கட்டும், நல்ல குறுமுகமுங்க, நல்ல கண்ணாமூலிங்க, எல்லா வகையிலும் நல்ல சிறப்பான கண்ணா. இது வந்து நம்ம மயில காலைக்கு பிறந்ததுங்க, இது நம்மளுடைய மயில காலைக்கு பிறந்ததுங்க. இப்போ நல்லா வருங்க, நல்ல வேகம் வரும், நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. மாடுகள் மற்றபடி வந்து எந்த ஒச்சமும் எதுவும் இல்லைங்க. நல்லா நீட்டு போக்கான கண்ணுங்க, நல்லா வருங்க, நல்லா வேகமாக வருங்க, நல்ல சூட்டிப்பான சுறுசுறுப்பான கண்ணுங்க. நாளைக்கு ரெகுலர் ரேஸுக்கு ஆகுங்க. பூச்சிக்கு வந்து இன்னும் வந்து எதாக இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணாக தான் முடிவாக சொல்ல முடியுங்க. ஆனால் கண் நல்லா மேங்காலும் நல்ல கால் வளர்த்தியில் நல்ல மாடாக வருங்க. இதே மாதிரி இது நல்லா நெடியுங்க. இந்த முது சட்டை நல்லா அகலம், புறமாட அகலம் இருக்குதுங்க, வால் சன்னம் இருக்குதுங்க,
கைகள் நல்லா சுத்தமாக இருக்குதுங்க. அந்த மயலை கண்ணு தானே காலை கண்ணு, கண் நல்ல கண்ணாக வருங்க. இப்போ காலை கண்டு வளர்த்தோன்னு நினைக்கிறீங்க, வளர்த்தலாமுங்க. இது மேற்கொண்டு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் இந்த தொடர்பு கொள்ளி கேட்டுக்கலாமுங்க. இந்த கிணறியோட விலை பார்த்தீங்கன்னா 74,000 சொல்லியிருக்கிறோமுங்க. 74,000 விலை சொல்லியிருக்கிறோமுங்க. அப்புறம் கூப்பிட்டானா அனுசரித்து பேசிக்கலாமுங்க. ஏன்னா நல்ல சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடறிங்க, நல்ல தரமான கிடறிங்க. அதனால வந்து இந்த இதுக்கு வந்து இந்த விலைங்க. தலையிட்டுங்க, நல்ல நல்ல மாடுங்க. 2-2.5 லிட்டர் கேரண்டி கறக்குங்க. மடியில் பால் இருக்குங்க. நம்ம எவ்வளோ மாட்டுக்குறோம் எவ்வளோ நம்ம கறக்கணுங்கிற பொறுத்தானுங்க. ஆமாங்க, மாடு முதல் நல்ல காங்கி மாடு, நல்ல குவாலிட்டியான மாடுங்க, நல்ல மிக சிறப்பான மாடுங்க. அதனால தான் விலை வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு சிலர் நினைக்கலாம் விலையே அதிகமாக இருக்குது அப்படின்னு. நல்ல காங்கி மாடுங்க, இதுக்கு நல்ல பெறக்கூடிய கண்ணு, நல்ல காளைகள் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல கண்டுகள் போடுங்க. அதனால அதுக்கு வந்து இந்த விலைங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் நீங்கள் வேறு எதாவது தகவல் வேணும் கீழே கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, நம்ம பேசிக்கலாம். விற்பனை பதிவில் 4வது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு காரி மாடுங்க. ஒரு காரி கிடறீங்க, 2 வல் கிடறீங்க. இது காங்கியும் கிடறிதாங்க, ஒரு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கிடறீங்க. அதோடைய உடலமைப்புகள் பொறுத்து நமக்கு சொல்லுவோங்க. கொஞ்சம் கொக்கி கொம்பாக போச்சுங்க. ஒரு அளவான சுத்தமான காங்கி மார்க், கொஞ்சம் காங்கிங்க குவாலிட்டி கம்மிங்க. 100க்கு 60 மார்க் போடுற ரேஞ்சுக்கு, 50 மார்க் போடுற ரேஞ்சுக்கு இருக்குங்க. இதோடைய இது பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு கண்ணு 40 நாளும் காலை கண்டுருங்க. அதை அடுத்து பக்கத்தில் பார்க்கலாமுங்க. இது வந்து காலை அணைச்சி தான் கறக்கணுங்க. இதோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லியிருக்கிறோங்க. பால் வந்து 2 லிட்டர் வந்து மடியில் இருக்குங்க. அப்போ நம்ம எவ்வளோ கறக்குறோம் எவ்வளோ கண்ணு குடுறோங்கிறது விவசாயிகள் பொறுத்ததுங்க. நீங்கள் மடியில் இருக்கக்கூடிய பால் 2 லிட்டர் இருக்குங்க. சுத்தமாக கறந்து 2 லிட்டர் வருங்க. சுளி சுத்தம்ங்க, ஒச்சமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நல்ல மாடுங்க, ஒன்று சும்மா ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மிங்கிற இல்லைங்க. பாரு கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இருந்தால் மாடு நல்ல மாடுங்க. நாலு மாடு நல்ல லுக்கான மாடு தானே, கொஞ்சம் கொம்பில் கொஞ்சம் அகண்டு போச்சு அவ்வளோதானுங்க. அதோட நல்ல மாடுங்க. காரி மாடு வாங்கணுங்கிறீங்க, இது வாங்கலாமுங்க. காலை அணைச்சி தான் கறக்கணுங்க. மற்றபடி பிடிக்காத யார் லேடிஸ்க்கு இது பொம்பளை இவ்வளோ யாரும் பிடிச்சிக்கலாமுங்க. 40 நாள் ஆனால் காலை கண்டுருங்க, இருக்குதுங்க. அது மாதிரி பார்க்கலாம். இது வந்து 47 ரூபா விலை சொல்லியிருக்கிறோங்க. ஆமாங்க, காலை அணைச்சி கறக்கணுங்க. ஆமாம், இது என்னோட கீழே கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னா டீட்டெயில் விளக்கத்தெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். இது எந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து வெள்ளை கோயில் இருக்குங்க, திருப்பூர் மாவட்டம் வெள்ளை கோயிலுங்க. வெள்ளை கோயில் இருக்குதுங்க மாட்டு, வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டால் எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லிடலாம், தெளிவான விளக்கங்கள் கொடுத்துடலாம். இதோடைய காலை கன்றுகள், இதோடைய கன்றுகள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த காரியோட கன்று இது காலை கன்றுங்க. 40 நாள் காலை கன்றுங்க. கண் நல்ல கண்ணு தானுங்க, ஏன்னா ஒரு சின்ன உச்சமாக போச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் சுழிங்க. இந்த கண்ணு நீர் சுழின்றது இந்த தொப்புளுக்கு பின்னாடி வந்துருக்கு பாருங்க. இந்த நீர் சுழிங்க, கண்ணு வந்து நீர் சுழிங்க. மற்றபடி கண் நல்ல கண்ணுங்க. என்னங்க நீர் சுழி சொல்லிருந்தீங்க, அது என்னங்க? நீர் சுழிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் கழிப்பாங்க, ஒவ்வொருத்தர் கழிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் கிணறு ஓட்டுறதுல ஒவ்வொருத்தர் வந்து நீர் சுழி மாடுகளை வச்சு தான் வந்து நீர் ஓட்ட பார்ப்பாங்களாமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து முன்னோர்களுடைய ஒரு ஐதீகம்ங்க. அது வந்து ஒவ்வொருத்தர் ஏற்றுக்குள்ளேயே ஏற்றுக்கலாமுங்க, ஏற்றுக்குள்ளேயே விட்டுடலாமுங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்ங்க. ஒவ்வொருத்தர் நீர் சுழி வந்து பெரியப்பட்டு வாங்குவாங்க, ஒவ்வொருத்தர் வாங்க மாட்டாங்க. அது அவங்களுடைய தொப்புள் நேர் நேர்கோட்லேருந்து அந்த பக்கம் போயிடுச்சுங்க. உள்ளே இருந்தால் தப்பு இல்லைங்க, தொப்புளுக்கு அந்த பக்கம் போயிட்டால் கழிப்பு. மற்றபடி எல்லா சுழி கரெக்டாக இருக்குங்க, வேறு எந்த கழிப்பு சுழியும் இல்லைங்க. கண்ணு ஜல்லிக்கட்டுக்காகுங்க, காலை கன்று ஜல்லிக்கட்டுக்கு வேணும் ஆகுங்க. இந்த கண்ணு ஜல்லிக்கட்டுக்காரர் மேக்ஸிமம் நீர் சுழியில் பார்க்க மாட்டாங்க. காரி மானுங்கிறனால பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கலாம். கண்ணு வந்து காரி கண்ணுங்க, காரி காலி காரி காலை கன்று. ஆமாம், காரி கிணத்தை வரும். காரிக்கு போட்டது காரி கிழக்கு இல்லை, இப்படி தான் நாளைக்கு மாறிடும். நாளைக்கு இந்த மோதல் இருக்கக்கூடிய கருநேரம் அதுக்கு வந்துடும். நேரம் எல்லாம் உளுந்து முளைக்கும் போது அதில் மாறிடும். காரி கிணத்தை வரும். இது பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கீழே கூட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தெளிவான விளக்கங்கள் பெற்று நீங்கள் மாடுகள் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம மாமாவோட தோட்டம்ங்க. மாமாட்டு இருக்கக்கூடிய மாடுகள் தான் இப்போ பார்த்தோம்ங்க. இதெல்லாம் மாமாட்டக்கூடிய தோட்டம் இருக்கக்கூடிய மாடுகள் தான். இது காங்கேயம் மாவட்டம், இது திருப்பூர் மாவட்டம் வெள்ளை கோயில் இருக்குதுங்க மாடு. நன்றி வணக்கம். இது வந்து இப்போ காட்டுக்குள்ளே நின்றுதுங்க. இப்போ தான் பிடிச்சி கொண்டு வந்து ப்ரீடிங்கும் வச்சுருக்குறோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் கறி ஏறணும். கறி ஏறது பார்வைக்கு நல்லாயிருக்குங்க. எப்பவும் கறியை மாடு கறி ஏறினா தான் எல்லாத்துக்கும் பிடிக்குதுங்க. போகலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கறி ஏறினுச்சுனா தான் வந்து கொஞ்சம் பார்வைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேரும் காளையாக தெரியுங்க. இது வந்து வயசில் சிறுசுங்க, அதனால் வந்து சின்ன காளையாக தெரியுதுங்க. இது வந்து வேணால் இன்னொரு 2 மாதம் கழிச்சு காலை வேணால் கொடுக்கலாமுங்க. கொடுக்குறதாங்க, இது வேணால் 2 மாதம் கழிச்சு கொடுக்கலாம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் கறி ஏறினது நல்லாயிருக்குங்க. மாடு பார்க்க நம்மளும் வேலை சொன்னாலும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் அப்படித்தான் கறி ஏறினது எல்லாத்துக்கும் விரும்புகிறாங்க.